வணக்கம். ஜங்கிள் ட்ரீம் தமிழ் யூடியூப் பக்கத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் உலகத்திலேயே மிகப்பெரிய பைனாப்பிள் பில்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பைனாப்பிள் அப்படின்ற இடம் தென்னாப்பிரிக்காவில் பேத்ரஸ்ட் அப்படின்ற இடத்துல இருக்குது. சரியா சொல்லணும் அப்படின்னா ஈஸ்டர்ன் கேப்ல ரொம்பவே ஃபேமஸான போர்ட் ஆல்ஃபிரட் அப்படின்ற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டிராவல் தான். 56 அடி உயரமான பில்டிங். இந்த ஏரியா முழுக்க விவசாயம் தான் பண்றாங்க. முக்கியமா அன்னாசி பழம் இங்க அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்றாங்க. 18வது நூற்றாண்டுல இங்க இருந்த விவசாயிங்க இந்த மண்ணுல பலவிதமான பயிர்களை நட்டும் எந்த விதமான லாபமும் கிடைக்காம இருந்திருக்காங்க. அப்போதான் பைனாப்பிள் வச்சு பெரிய அளவுல லாபம் கிடைச்சிருந்திருக்கு. விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து தங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்தின பைனாப்பிளுக்கு மரியாதை செலுத்துற விதமா தான் இந்த மிகப்பெரிய பைனாப்பிள் வடிவத்துல இருக்கக்கூடிய பில்டிங் 1980 கட்டியிருக்காங்க. மெட்டல் ஃபைபர் கிளாஸ் இது வச்சுதான் இந்த பில்டிங் முழுக்க பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு பைனாப்பிள் வடிவத்துல இருக்கிற ஒரு பில்டிங் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆனால் அதை விட 2.2 அடி தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற இந்த பில்டிங் அதிகம். அதனால வேர்ல்டு லார்ஜஸ்ட் பைனாப்பிள் பில்டிங் அப்படின்ற டைட்டில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கு. இந்த கட்டடத்துக்குள்ள மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கு. நிறைய ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் வச்சிருக்காங்க. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட இருந்தது. முதல் மாடியில தென்னாப்பிரிக்காவுக்கு பைனாப்பிள் எப்படி வந்தது, எந்த மாதிரி விவசாயம் பண்ணுனாங்க அப்படின்ற டீடைல்ஸ் போஸ்டர் மாதிரி அந்த ரூம் முழுக்க ஒட்டியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த மாடியில பைனாப்பிளோட நன்மைகள் என்ன அப்படின்னு நிறைய போஸ்டர் இருந்தது. நம்மள நிறைய பேருக்கு தெரியும் பைனாப்பிள்ல விட்டமின் சி ரொம்பவே அதிகம் அப்படின்னு. அதே மாதிரி எலும்புகளை வலிமையாக்குறதுல முக்கிய பங்கு அன்னாச்சி பழத்துக்கு தான் இருக்குது. சைனஸ், தொண்டவழி இதெல்லாம் கூட பைனாப்பிள் ரெகுலரா சாப்பிட்டு வந்தா குணமாகும் அப்படின்னு அந்த போஸ்டர்ல இருந்தது. இங்க பைனாப்பிள் வடிவத்துல நிறைய பொருட்கள் வச்சிருந்தாங்க. பைனாப்பிள் வடிவத்துல அந்த துணியில இருக்கிற மாஸ்க்ல இருந்து பைனாப்பிள் ஷேப்ல இருக்கக்கூடிய நிறைய அலங்கார பொருட்களும், குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உண்டியல் அந்த மாதிரியான பொருட்களும் நிறையவே இருந்தது. பைனாப்பிள் வடிவத்துல இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நிறைய இருக்கு. எல்லாமே ரொம்ப குட்டியா பார்க்க ரொம்பவே அழகா தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான இடங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஜங்கிள் ட்ரீம் தமிழ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.